எல்லோரும் வாழ்மா விழாவுடைய தலைமை ஏற்று இந்த விழாவை இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பிரமாதமாக இருக்கணும்னு பட்டின் முடிவெடுத்து பிரமாதம் நன்றி கொண்டிருக்க நன்றி பிரசாந்த் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாரையும் நேரங்களும் பட்டு 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 கூப்பிட்டார். என்ன கூட வந்து முன்னாடி தேவ சொல்ல கட்டணும் எழுதுவாங்க. ஏன்னா நம்ம சார் விட்டா தெரியல வரேன்னு இங்கே இருந்து சந்தேகம் வந்து போகுது. பாண்டியராஜ் வந்து ஜவுளி எடுத்து பாக்கி வச்சு வாங்க அதான் வந்து செட்டியாக விட்டு போயிட்டாக்கா பிரச்சனை அந்த வகையெல்லாம் கரெக்டாக பாண்டியாஜின்னு சொன்னார். ஒரு தரமான மக்கள் ஒரு தரமான ஆயுதத்தில் தரமான மனிதர் இருக்கும்போது இந்த எண்ணெயை கூப்பிட்டு போது உண்மையிலே கீழே பார்த்தோம் இந்த விழாக்கள் வந்தது எந்த விதத்தில் நியாயம் ஆனால் இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த மனுஷாருக்கு நன்றி. ஏன்னா அந்த லெஜண்ட்ஸுடைய போட்டோலாம் போட்டாங்க என்ன இவ்வளோ பேர் இருந்த தலைவர்களுக்கு நம்ம கூட ஒரு சினிமாவில் கொஞ்சம் கும்பப்பட்டுருக்கோம். ஆச்சரியமாக இருக்குது அவருடைய பெருந்தாங்க அந்த கெட்டிய என்னென்ன பாடலாசிரியர்கள் இந்த லிஸ்ட்டை காணும்போது எவ்வளோ சாதனையாளர்கள் அவர் சொல்கிறாங்க இவர்த்தையும் மனசில் வச்சுருந்த வாரிசு ஒரு கூட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி என்ன இந்த கருத்தை ஆகும் ஜென்ரேஷன் ஜாத்திரைகள் ஒரு ஜென்ரேஷன் யாருன்னா ஐயா தான் மியூசிக் டைரக்டர் மியூசிக் போடுவார் இவங்க வரும். ஆனால் இவர் எப்போ ரத்தன பட்டி திறந்து போகிறாங்க நாங்கள் இப்போ அண்ணன் ரத்தன பட்டி திறந்தா தான் இதை பார்த்தாங்க அப்போ தான் கழிச்சு என் பாட்டியார் இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே அறிவு இருக்கா புத்தி இருக்கா அப்படின்னு நிறைய பேர்த்த பாடுவாங்க இந்த பாட்டியாருக்கு. அண்ணா உங்ககிட்ட பாட்டு வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரே ஒரு காலகட்டத்துடைய போல பட்டி பட்டி எல்லாம் கொண்டு விட்டாங்க. ஒரு காலகட்டத்தையாவது இந்த பாட்டியாரு இந்த அளவுக்கு வந்ததுன்னா மறக்கவே முடியாது. எனக்கு சினிமா பேரை ஹீரோ ஆயிருக்கீங்க ஏன் அது உங்களுக்கு சொன்னா இல்லை பார்க்க ரொம்ப சுமாராக தான் இருக்கீங்க அப்புறம் வயல் கூட அவர் இல்லை எனக்கு அப்போ தான் சொல்லி நம்ம வயலை வாங்கி எந்த தைரியத்தை வாங்கிங்க நீங்கள் சொன்னீங்களா அந்த தைரியம் தாங்க ஒரு சினிமாவில் வந்து தைரியம்னா கோட்டை கொஞ்சம் வயல் இல்லைன்னு மனசை இந்த அடிப்பட்டது மனைவி கம்போஸ் டியூன் போடுறாங்க கோட்டை வந்து ஜாம்பிளையானாலும் ஆண்பிளையானாலும் நீ சின்னவனாலே என் மன்னவன் தயாரு அங்கிருந்து எவன் என்ன கொள்ளனாலும் வரியிட்டே பாரு எப்பேற்பட்ட கவிஞர் எனக்கு கட்டி கொடுத்துருக்காரு இதை பார்த்துட்டு இங்கே பார்த்த ஒரு இடத்துல இந்த உச்சத்தில் இத்தனை ஜென்ரேஷன் தாண்டி அதே புகழோடு அதே நிதானத்தோட அதே சந்தோஷம் இருக்காருன்னா கவிஞர்களே கவிஞர் தான். இவ்வளோ பேர் இங்கே கூப்பிட்டதில் இந்த புத்தகத்தில் ஒரு போட பார்த்தீங்கன்னா சமூகம் என்ன இளைய கவிஞர்கள் அத்தனை பேருந்தும் ஒரு அப்பா காண்பு உட்காந்து மற்றபடி சந்தோஷமாக பார்த்துருக்காரு இந்த எண்ணம் யாருமே வரவே இல்லை. அவருடைய பெருமைங்க நான் மியூசிக் கற்றுக்கிறேன் வயலின் கற்றுக்கிறேன் தமிழ் இசை கற்றுக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷம் வயலின் கட்டி டிப்ளமாலாம் கொடுத்தாங்க இசைச்சிகள் பட்டலாம் இப்படி விவரத்தெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சினிமா பார்த்த பிறகு மியூசிக் பண்ணோன்னு ஆசை அது நல்லா தான் போயிட்டு யாருக்கே போய் மியூசிக் பண்ணணும்னு கேட்டால் உனக்கு நடிக்கிறதா கொடுத்து டேரக்ட் பண்ணுறேன் எழுதி அமிஷன் விட்டுவாங்க எங்கள் மாமனார் படம் எடுத்தேன் இதை விட்டா சாம்பியன் அப்படின்ட்டு மாமனார் பண்ணணும் சொல்லுதான் பண்ண வேணாம்னு சொல்லு நான் பொண்ணை கொடுத்ததால ஒரு கண்டு மியூசிக் பண்ணுறேன் பண்ண அதை பண்ணுறது நான் என்ன மியூசிக் நல்லதான் இருக்குது எனக்கு ஆனால் இன்னைக்கு பற்றி யாரை வந்து நீங்கள் ஏங்க மியூசிக் பண்ணலாம் கேட்கவே அப்பவே பட்டி எடுத்து வச்சுட்டேன் நமக்கு வராது அப்படின்னு இன்னொரு விஷயம் நான் மியூசிக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த பட்டுக்கு அந்த வாலியாவும் பாட்டி எடுத்தார் இவர் பாட்டியும் கேட்டுக்கிறோம்னா இந்த வேலை நான் செய்யாமா வேற இந்த புத்தகத்துடைய ஒரு சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளாக தமிழ் சினிமா வந்து எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு எவ்வளோ நல்லவங்க இருந்திருக்காங்க என்னென்ன நல்ல விஷயத்தை பேசியிருக்காங்க ஒரு நல்லவர் சொல்லியிருக்கிறார் அதை தான் அவ்வளோ ரத்தம் சுருக்கமாக இவ்வளோ விஷயங்களை ஒரு
துருக்குமாசனுக்கு கொடுக்க முடியாது. அதை புரட்ட புரட்ட நான் இவ்வளோ பெரிய சினிமாவா, இவ்வளோ பெரிய சினிமாவானு அந்த பெருமைப்படுத்து. அதை பார்த்து உண்மையிலே நம்மளாக இருந்து கொஞ்சம் வார்த்தை வரக்கூடாது. டென்ஷனுக்குள்ள வார்த்தை விட்டால் ரொம்ப ஆயிடும், குறைச்சி நினைக்கணும். அண்ணனை பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு வந்து சொல்ல சொல்ல சந்தோஷம் தான். சமீபத்தில் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் கேப் விட்டேன், நமக்கும் கேப் தான். சினிமா கேப் விடும்போது அண்ணன் பார்க்காம நான் கேப் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு விழாவுக்காக இந்த டேரக்டர் விழாவுக்காக நான் போய் பார்க்க போகிறேன். உள்ளுக்குள்ளே வரப்போ என்ன ஒரு ஆலையை காமி எதாவது திட்டுவார், நீங்கள் வரலன்னுட்டீங்கன்னா போனவொடனே நான் தப்பு அண்ணன் சாரி மறைய இப்போதான் கொஞ்சம் வர முடியாது, நாங்கள் வருத்தமாக இது என்ன வருது, நான் கொஞ்சம் காசு நீ பட்ஜெட் பண்ண வேண்டிய பாண்டியராஜன் வெறும் 5 ரூபா குடியா நான் எழுதுறேன். இதை வேற என்ன வேணும், நீங்கள் நல்ல நினைச்சா நான் சொல்லிக்கிறேன். என் பையனுக்கு நீங்கள் 5 ரூபாய் பார்த்துருக்கீங்க, என் பேரன் பார்த்துருக்கீங்க 5 கோடி.